புத்தக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் நண்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பிலீவிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் பார்த்துட்டு வரோங்கோ டியூஸ்டேஸில் ஸோ இன்றைக்கு மூன்றாவது பாகத்துக்கு வந்துருக்குறோம் பிலீவிங் அப்படின்னா நம்புவது அல்லது விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டினோட அடிப்படையில் தான் நம்ம ஒரு சீரியஸ் மெசேஜாக பார்த்தோம் மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு நம்ம அதை கன்க்ளூட் பண்ணிடலான்ட்டு ஸோ விஸ்வாசம்னா என்ன விஸ்வாசிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ப்ரோஜினம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டில் பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஃபெயிட் விசுவாசன்னா என்ன அப்படின்னு வாசிக்கும் போது நமக்கு முதல்ல தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எபிரியர் இல்லையா எபிரியர் பதினோராவது அதிகாரம் முதலாக வாசனும் யூப்ரோஸ் சாப்டர் லெவன் வர்ஸ் ஒன்று நம்ம வாசிக்க கேட்கலாம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது ஸோ விஸ்வாசம்னா என்ன அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் இதுதான் இல்லை விஸ்வாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கும் நம்ம எதை நம்புறோமோ அது உறுதியாக இருக்கிறது காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்குது காண ஒரு விஷயத்தை காணறதுல நம்போ ஆனால் அதில் நம்போ நிச்சயமாக இருக்கிறோம் இருக்குது அப்படின்னுட்டு அதனால் தேவன் தேவன் நம்ம யாரும் பார்க்க முடியாது தேவன் இருக்காருன்னுட்டு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்புகிறோம் இல்லைங்களா அதுதான் அதே மாதிரி நீங்கள் ஒன்றிய ஒன் அஞ்சு நாலு வாசிக்கும் போது ஒன் ஜன் ஃபைவ் ஃபோரில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஸோ நம்மளுடைய விஸ்வாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குன்னு ஸோ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாக இருக்குது அப்படின்னாரு பட்டு எவ்ரி இயரில் நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க முதல்ல என்னென்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரிப்பீட்டடாக நம்ம வந்து சில வார்த்தைகள் அங்கே நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சில வார்த்தைகளில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விசுவாசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டென்ஸ் ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபெய்துறது ஒரு பொருள் அப்படின்றாரு ஸோ அந்த கிங் ஜேம்ஸ் நியூ கிங் ஜேம்ஸில் அது ஒரு சப்ஸ்டன்ஸாக சொல்கிறாரு வேறு ட்ரான்ஸ்லேஷனில் அது சொல்லும்போது ஃபெய்த் இஸ் ஏ அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அஷ்யூரன்ஸ்னால் நாங்கள் உறுதி தமிழில் உறுதி அதுதான் இங்கே தமிழில் போது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி அதுதான் விஸ்வாசன்றது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க பட் நீங்கள் என்ன இல்லைலாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் விஸ்வாசுன்றது என்னென்னாங்க இஸ் ஏ கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ்னால் ஒரு நம்பிக்கை விஸ்வாசன்றது ஒரு நம்பிக்கை வேற ட்ரான்ஸ்லேஷனில் இட்ஸ் எ ரியாலிட்டி அப்படின்றது ரியாலிட்டின்னா உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லிக்கிறார் ஸோ இதுக்கு கிரீக் வேர்டு எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த டேர்மு அதாவது ஃபேத்துக்கு சப்ஸ்டன்ஸ் என்னென்னா எஃபோம் ஃபவுண்டேஷன் ஃபேம் ஃபவுண்டேஷன்னா உறுதியான ஒரு அஸ்திபாரம் அதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்கன்னா த ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ்னால் உண்மையிலேயே அது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்புகிறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே இருக்குன்றத பேஸ்டில் தான் நம்ம வந்து நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் இருக்கிறாரு அதான் உறுதியாக இருக்கிறோம் இல்லையா அதுதான் ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அது உண்மையாக இருக்குன்ற ஒரு விஷயம் தாங்கோ ஆனால் என்ன சென்ஸில் இது ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்கோ என்ன சென்ஸில் அப்படின்னா எந்த நோக்கத்தில் இல்லைங்களா எந்த நோக்கத்தில் எந்த அர்த்தத்தில் இதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டீடுன்றாங்கோ டீடு பார்த்துருக்கீங்களா டீட் பண்ணுவாங்க இல்லை ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா அதுக்கு டீட் வச்சுருப்பாங்க டீட் எழுதி கொடுப்பாங்க அது என்னென்னா லீகல் டாக்குமெண்ட்டுன்னு பண்ணுவாங்க அதுதான் வந்து கேரண்டி இந்த ப்ராப்பர்ட்டி என்னுடையது அப்படின்றதுக்கு ஒரு லீகல் டாக்குமெண்ட்டு காட்டுவாங்க ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறார் இந்த நம்பிக்கை விசுவாசம் வந்து நம்ப படிகளின் உறுதி இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்புகிறோம் அது உறுதியாக இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது தான் அந்த விஷயத்தை சொல்கிறார் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வேர்ல்டு சுச்சுவேஷன் எப்படி வந்தாலும் இருக்கலாம் இல்லை நாளைக்கு எப்படி வந்தாலும் ஆகலாம் ஒரு ஃபைனான்சியல் க்ரைசிஸாக வரலாம் இல்லை ஒரு சுனாமியோ இல்லை ஒரு பூகம்பமோ இல்லை இல்லை அந்த என்ன சொல்லுவாங்க பேண்டமிக் வந்துச்சு ஏதோ வைரஸ் இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்தாலும் பூமியில் ஒரு அமைதி எழுந்தாலும் பூமியே என்ன போகுது நாசமாக நிலமையில் இருந்தால் கூட நாம் விஸ்வாசம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா தேவன் நம்ம நமக்கு கொடுத்துருக்குற வாக்கு தத்துவத்தின் மேலே ஒரு ஒரு கண்மலை போல் அதில் உறுதியாக நம்ம நின்றோமுனாக்கா நமக்கு காட்ஸ் செக்யூரிட்டி இருக்கும் தேவனோட பாதுகாப்பு இருக்கும் தேவனுடைய சமாதானம் இருக்கும் தேவனுடைய அந்த அமைதியில் இருக்கும் ப்ராவிஷன் இருக்கும் தேவன் நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கொடுப்பாரு தேவனுடைய இறக்கம் கிருப எல்லாமே இருக்கும் அதுதான் நம்ம டிபெண்ட் ஆன் தர் ப்ராமிஸஸ் தேவனோட காட்ஸ் ப்ராமிஸ் மேலே பேஸ் பண்ணி நம்முடைய விஸ்வாசம் இருந்தாக்கா ஸோ அந்த தான் வந்து அந்த எபிரியர் பதினோரா அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதுதான் வந்து நிச்சயமாக இருக்கிறோம் காணப்படாதைகள் நிச்சயமாக இருக்கிறோம் நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பெப்ளிக்கல் ஈரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா பள்ளிய ஏற்பாடு விஸ்வாச வீரர்கள் அவங்க இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க உண்மையின்ட்டு அதனால தான் விசுவாசத்துக்கு வந்து அந்த அந்த அர்த்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசிட்டு வர்றாரு என்னென்னா எல்லா ஜென்ரேஷன்லேயும் அவங்க இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் இருந்த நீதிமான்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஆபல்லேருந்து ஆரம்பித்து அவங்க காலத்தில் எவ்வளோ கொடுமைகள் இருந்தாலும் இல்லைங்களா தேவன் அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாரு அவங்களுக்கு எப்படி தேவைகளை சந்தித்து இருக்கிறாரு அவங்களுக்கு இருந்த காலத்தில் எப்படி இருந்தது உலகம் நோவ காலத்தில் எப்படி இருந்தது ஆனால் அவங்க விஸ்வாசத்தில் உறுதியாக இருந்ததுனால தான் தேவன் அவங்கள அந்த ப்ரொடெக்ட் தேவன் மேலே இருந்த நம்பிக்கை அவங்க வீண் கைவிடல அவங்கள ஸோ அப்போது நமக்கு இந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் என்ன நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை அவிவிசுவாசத்தில் இருந்து காத்துக்கிறது தாங்க அவி விசுவாசன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது தேவன்கிட்ட விசுவாசமாக நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அதனால இன்றைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீதிமொழிகள் இருபத்தஞ்சி இருபத்தெட்டில் ஒரு வசனம் இருக்குது ப்ராபப்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டில் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் ஸோ தன் ஆவியை அடுக்காத மனுஷன் விழுந்த பட்டணத்தை போல் இருக்கிறான் ஸோ அந்த ஆவி அடுக்காத மனுஷன் இங்கிலீஷில் கிரேட்டி தட் ரூலத் இஸ் ஓன் ஸ்பிரிட் என்ன ஸோ இந்த ஓன் ஸ்பிரிட் என்னும்போது அது ஆவியை அடுக்கணும் அப்படின்ற போது செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம மனசு நம்ம மைண்டு நம்ம மைண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்னவோ கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னாக்கா மதில் விழுந்த ஒரு பட்டணம் போல் இருக்கும் அது இந்த மதில் விழுந்த பட்டணம் அப்படின்னா இன்றைக்கு அதை பற்றி ரொம்ப சீரியஸாக தெரியாது ஆக்சுவலாக பட் ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைமரி டிஃபென்ஸ் இருக்கும் அடிப்படையான ஒரு பாதுகாப்பு என்ன ஒரு நகரத்துக்குன்னா அந்த வால் தான் அந்த காலத்தில் வால் என்ன பண்ணுவாங்க நகரத்தை சுற்றி ஒரு பெரிய வால் கட்டுவாங்க அந்த வால் வந்து ரொம்ப பயங்கரமாக கட்டியிருப்பாங்க ரொம்ப ஹைட்டாக கட்டியிருப்பாங்க அந்த வால் மேலேயே பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டுற அளவுக்கு அந்த வால் விட அகலம் இருக்கும் அவ்வளோ உயரம் இருக்கும் அந்த வால் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வாலுக்கு முன்னாடி அந்த நகரம் தான் சேஃபாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் நயமியா புக் வாசித்தாலே அந்த நயமியா புக்லேயே ஜெருசலமை ரீபில்டு பண்ணும்போது நேமியாக முதல்ல வால் தான் கட்டுறாரு அவங்க சத்ருக்கள் கையிலேருந்து அந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் வால் போதே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் யுத்தம் பண்ணிவிட்டு வால் கட்டிருப்போம் ஸோ அந்த வால்ன்றது இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் அப்போ எந்த இடத்துல அந்த வால் இல்லையோ முதல் விழுந்துடுதோ அந்த இடத்துல அந்த பட்டணத்துக்கு ஆபத்து வரும் ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க சத்துருக்கள் வந்துட்டு சாரி ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து நம்மளோட மனசை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாரு யார் சாலோமேன் இப்போ சாத்தான் தெவியிலோடைய மெயின் எப்படி நம்மளை அஸ் அசல்ட் பண்ணுவானக்கா நம்மளை தாக்குவோம் அப்படின்னா நம்மளோட வீக்கஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது நமக்கு என்ன எந்த விஷயத்தில் ஒரு வில இருக்கிறோம் அப்படின்றத க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அங்கே தான் தாக்குவோம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் எனக்கு வர சோதனை உங்களுக்கு வராது உங்களுக்கு வர சோதனை எனக்கு வராது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் நமக்குள்ளே பட் ஒரு சில விஷயங்கள் காமனாக இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அதில் ஒரு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட வீக் பாயிண்ட்டு பெருமை ப்ரைடுன்ற அது ப்ரைடுன்றது எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு ஆங்கிளில் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து எஜுகேஷன் ப்ரைடாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து அவங்க செய்கிற வேலை ப்ரைடாக இருக்கும் பெருமை இருக்கும் அந்த வேலை மேலே ஒருத்தருக்கு அவங்க வீடு வாசல் பெருமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட கார் பெருமையாக இருக்கும் ஒரு சிலராக வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பெருமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க பிள்ளைகள் பெருமையாக இருக்கும் ஒரு சிலர் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லை அவங்களுடைய ஜென்ரேஷன் இந்த மாதிரி நிறைய என்ன இருக்குன்னாங்க ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ள பெருமைன்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அது ஒரு ஒரு வீக்னஸ் அண்ட் வேறு வேறு வீக்னஸ் செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்கலாம் லவ் ஆஃப் மணி லஸ்ட்டு ப்ளெஷருடைய லஸ்ட்டு அண்டு ஃபேம் பேர் புகழுக்காக கிரைவிங் அதை அது தோ நோக்கி போ நோக்கி போகிறது அண்ட் செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸு நல்லமான ஒரு நோக்க திட்டங்கள் இருக்கும் மெட்டீரியலிஸ்ட் ஆட்டிடியூட் இருக்கும் சிலருக்கு மெட்டீரியல்னால் உலக பிரகாரம் சில பொருள்கள் பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு 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 ஹேபிட்டாக வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சில வீக்னஸஸ் இருக்கும் வேரியஸ் வீக்னஸஸ் இருக்கும் சேட்டன் இதை தான் என்ன பண்ணுவேன்னா அட்ராக்ட் பண்ணுவாங்க அதான் மனசு அங்கே பாதுகாப்பு பற்றி பேசுகிறாரு ஸோ அதனால் தான் பேதர் அப்போஸ் சொல்லும்போது முன்னாடி என்ன சொன்னார்னால் நீங்கள் எப்படிங்கோ விழுத்திருங்கோ தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கோ என்றால் உங்களுடைய சத்ரு எதிராளியாக பிசாசான எவனே கஜ்ஜிக்கலாம் என்று வகை வகைத்துறை சுற்றி ஸோ விழுத்திருங்கோ தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்க அப்போது இருந்து தெளிந்த புத்தி விளாட்ணும் ஏன்னா பிசாஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக அவனுடைய ஃபோக்கஸ் நம்ம மேலே இருக்கும் ஸோ அப்போது நம்ம எப்படி பாதுகாக்கப்படுவோம்ன்றது மட்டும் தான் இந்த ஃபெய்ட் ஃபெயிட் எனபிள்ஸ் டு ரெசிஸ்ட் த வேரியஸ் எஃபெர்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆர் ஃபிளஷ் ஆர் டெவில் இந்த உலகம் இந்த மாம்சோ இந்த பிசாஸ் இல்லையா நம்மளை அதாவது டைவெர்ட் பண்ணும் போது நம்ம ட்ராக்கில் டி டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதே வந்து நம்மளுடைய விஸ்வாசம் தான் நமக்கு விஸ்வாசம் இல்லாத போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன ஆடுவோம் டைவர்ஷன் ஆயிடுவோம் டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி டைவர்ஷன் ஆடுவோம் நம்ம ட்ராக் விட்டு வெளியே போயிடுவோம் ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது எதுனாக்கா நம்மளுடைய ஃபேத் அதனால் தான் சொன்னார் உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கணும் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எது நமக்கு ஆப் எது வந்ததுன்னா ஃபெய்த் ஃபெய்த் இஸ்இ ஆப்ரேஷன் இது எக்ஸசைஸ்ன்றாங்க ஃபெய்த்தை அப்படி விசுவாசத்தை நம்மளை என்ன பண்ணுறது செயல்படுத்துது ஆப்ரேட் பண்ணுறது நம்மளை எக்ஸசைஸ் பண்ணுது டு கண்ட்ரோல் அவர் மைண்டு நம்மள மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை எப்படி மதிக்கணும் தேவனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது அந்த மைண்டு நமக்கு என்ன பண்ணுதுன்னா வேலை செய்ய ஆரம்பிக்குது ஸோ மைண்ட் கண்ட்ரோலில் அந்த ஃபெய்த் மூலயமா தான் செய்யணும் இப்போ ஃபேய்த்து அப்படின்னும் போது இதாக டூ எலிமெண்ட்ஸ் இருக்குது ஃபேத்தில் வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா சப்ஸ்டன்ஸ் அதில் ரெண்டு பொருள் அடங்கியிருக்கும் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் அந்த சப்ஸ்டென்ஸ்னால் இப்போ வாட்டர்னா வாட்டரில் ரெண்டு பொருள் அடங்கியிருக்கும் ஓ இல்லையா ஓன்னு சொல்லுவோம் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் அந்த மாதிரி ரெண்டு பொருள் அடங்கியிருக்கும் ஒன்று இன்டலெக்சுவலு இன்னொன்று வந்து ஹார்ட் ரிலையன்ஸ் ஹார்ட் பிலீஃப் ஸோ இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா மைண்ட் அண்ட் ஹார்ட் இப்போ மைண்டை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணுறோன்னாக்கா அறிவு இன்டெலெக்சுவல்ன்றது ஒரு அறிவு இல்லை பேசிக் நாலேஜ் நமக்கு ரொம்ப தேவைப்படும் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்டோட பிலீஃப் நம்ம நம்பணும் சில விஷயங்கள் விஸ்வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோ ஸோ இது ரெண்டுமே தான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய விசுவாசத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நம்ம விசுவாசத்தினால ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுக்கும் ரெண்டுமே தேவைப்படும் ஹெட்டு அண்ட் ஹார்ட் ஸோ ஒன்று இன்டெலெக்சுவல் இன்னொன்று அஃபெக்ஷன் ஹார்ட்னாலே அஃபெக்ஷன் ஏதாவது ஒரு இமோஷன் இல்லையா நம்மளுடைய ஃபெய்த் இது ரெண்டுமே இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஃபேத்து அது அதுதான் எப்ரூர் பதினொன்று ஆறில் நீங்கள் வாசிக்கும் போது எப்ரூ லெவன்த் சிக்ஸ்த்தில் இந்த ஃபெய்த் இல்லைன்னா வி கேன்ட் ப்ளீஸ் காட் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஸோ தேவனிடத்தில் சேருகிறவன் வந்து என்ன பண்ணுவோம் தேவனை விசுவாசிக்கும் தேவனை விசுவாசம் இல்லாமல் தேவன் என்ன பண்ண முடியாது பிரியப்படுத்த முடியாது தேவனை பிரியப்படுத்தணும் ஸோ இன்றைக்கு யூஸ்வல் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து விசுவாசத்தை வர இமோஷனில் தான் கட்டுவாங்கோ உணர்வு ஹார்ட்டு ஸோ இமோஷனை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஃபேத்தில் கலக்குவாங்க எனக்கு விசுவாசம் இருக்குதுன்ட்டு அந்த இமோஷன் இமோஷன்னா உணர்ச்சி அதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப உணர்ச்சி பூவமாக இருப்பாங்க பட் எதை விட்டுடுவாங்கோ இன்டலெக்சுவலில் விட்டுருவாங்க இன்டலெக்சுவல்னால் அறிவு இருக்காது இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஃபெய்த்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் விஸ்வாசிக்கிற கடவுளை விசுவாசிக்கிறேன் இமோஷனலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா இன்டலெக்சுவல் கிடையாது அறிவு கிடையாது ப்ராப்பரான நாலேஜ் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து நாலெட்ஜ் இருக்கும் பட் என்ன இருக்காதுன்னா இமோஷனல் ஃபெய்த் இருக்காது பட் இங்கே ரெண்டுமே தேவைப்படும் ஏன்னா ஒரு காலை வரும் ஒரு ஃபயர் ட்ரெஸ்ட்டு டெஸ்ட் வரும் நம்மளுக்கு இல்லைங்களா எல்லாருக்குமே தேவை என்ன பண்ணுவார் ஒரு சோதனைன்றத ஒரு டெஸ்ட் ட்ரையல்ஸ் வைப்பார் அப்போ நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது நிற்கணுன்னா இது ரெண்டுமே இருக்கணும் நிறைய மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் இருக்குது நான் படிச்சுருக்குறேன் எனக்கு தெரிய பைபிள் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட்டுடுவாங்கோ அது ஜென்யூன் ஃபெய்த்தை விட்டுடுவாங்க இல்லைங்களா தேவன் இந்த உலகத்தை நேசித்து ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாரு அவர் மூலிமா நமக்கு பாவ மன்னிப்பு இருக்குது அவர் நமக்காக பலியானார் உலகத்தின் பாவத்தை சிறந்துப்பார் அதெல்லாம் விட்டுருவாங்க ஸோ தேவனே விட்டுடுவாங்கோ கிரைஸ்டே விட்டுருவாங்க இல்லையா தேவன் அனுப்பினார்ன்றத என்றத மறந்துடுவாங்க பட் தேவனுக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் நம்மளோட தாட்ஸ் என்ன நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன ஸோ அப்போது இன்றைக்கி வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் ஃபெய்த்துக்கோ க்ரெடிவிலிட்டி இந்த வேர்ட் நம்ம போது ஒரு சில பிளைண்ட் ஃபேத் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெய்த் அண்ட் பிளைண்ட் ஃபெய்த் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ சம்டைம்ஸ் யூஸ்வலாக பிளைண்ட் ஃபேத் என்னென்னா இமோஷன் நல்லதாக வருது ஃபெய்த் வந்து இன்டெலக்சுவல்லோ வரணும் இமோஷனல்ல வரணும் ஹெட்லையோ வரணுக்கணும் ஹார்ட்லேயோ இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் தம்கு என்ன ஆகும்னா பிளைண்ட் ஃபெய்த்தாக இருக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ பிளைண்ட் ஃபைட்டுன்றது என்னன்னாக்கா இந்த கிரெடிலிட்டின்றது என்னன்னாக்கா எளிதில் நம்பும் தன்மை ஏதோ ஒரு விஷயத்தை எளிதாக நம்பிடுவாங்க என்ன சொன்னாலும் ஸோ அவங்க இமோஷனல் டைப் ஸோ அது வந்து சூப்பர்ஸ்டீட்டியஸில் கொண்டு போய்டும் ஸ்டீஸ்னால் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைக்கு போய்டும் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புல்லு ஸ்டேட்ஸும் இன்றைக்கி உலகத்தில் அது அது வந்து என்ன சொல்லலாம்னாக்கா ஈதன் லைன்ஸ் ஈதன்னா புறஜாதிகள் இந்த மாதிரி விஸ்வாசிங்க நிறைய பேர் இருப்பாங்க விஸ்வாசிப்பாங்கோ ஆனால் நார்மலாக என்ன இருக்காது அதில் அறிவு இருக்காது ஒரு இமோஷனலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளைண்டாக இருப்பாங்க அது சூப்பர் ஸ்டீட்டியஸில் கொண்டு போயிடும் மூட நம்பிக்கைக்கு கொண்டு போடும் ஸோ நமக்கு என்ன வேணும்னா ரெண்டுமே வேணும் ஸோ நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய இதில் பார்த்துருக்கோம் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அஞ்சு பாகம் எடுத்துருக்குறாங்க அது மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னா அதில் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது இல்லைங்களா இமோஷனல் பிரெயின்னா அனாலிட்டிக்கல் பிரெயின்னா இல்லைங்களா இது ரெண்டையும் ரூல் பண்ணுற இன்ஸ்டிங்டிவ் ஒரு நம்ம க்ளீனாக அதை பற்றி பிரிச்சை பிரித்து நம்ம காமிச்சிருக்கிறோம் ஸோ அனாலிட்டிக் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணுறது எது சரி எது தப்பு என்ன விஷயன்றத க்ளீனாக அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது ஸோ அனலைஸுன்றத ஒன்று இல்லாமல் ஜஸ்ட் இமோஷ்னலாக என்னங்க ஒரு விஷயத்தில் அப்படியே நம்பி அப்படியே ஏற்றுக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது இமோஷனல் இருக்கணும் அண்ட் அதே நேரத்தில் அனாலிட்டிக்கல் இருக்கணும் இது வந்து நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்காத போகிறமோ பட் திஸ் இஸ் த ஃபேக்ட் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக இதுதான் பிரெயின் இப்படி தான் ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து தான் நம்ம மெசேஜ் எல்லாம் கேட்பாங்க மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்டில் எப்படி மைண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம க்ளீனாக அஞ்சு சப்ஜெக்டில் பேசிக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால் இமோஷன்ஸு வேணுங்கோ இமோஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை இமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப நீடடு ஆனால் அதே நேரத்தில் இன்டலெக்சுவலோ வேணும் அறிவோ வேணும் ஸோ எந்த இடத்துல இன்டலெக்சுவல் அறிவை யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல இமோஷன் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அடுத்து ரொம்ப முக்கியம் ஏன்னா யூஸ்வலாக இமோஷனில் தான் நிறைய பேர் என்ன பண்ணால் திங்கிங் பிரெயினை ஸ்வே பண்ணிவிடுவாங்க ஸ்வேனால் விட்டு ஸோ அந்த நேரத்தில் அந்த திங்கிங் பிரைன் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும்போது ப்ராமிஸ் அதை சோகமாக இருக்கும்போது வார்த்தையை விட்டுறாதுன்னுலாம் சொல்கிறேன் ஏன்னா அந்த இமோஷ்னல் என்ன பண்ணால் நம்மளை வந்து திங்க் பண்ண விடாமல் டக்குன்னு வார்த்தைகளை ஓட்டிவிடுவோம் வார்த்தைகளை விட்டுவிடுவாங்க இமோஷனலாக இருக்கிறதுனால ஸோ அதனால் நமக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இமோஷனலாக வேணும் அண்ட் அதே நேரத்தில் அனலிட்டிக்கோ வேணும் ஸோ அதனால்தான் அந்த ஃபெய்த்தோடைய சப்ஸ்டன்ஸ் அது த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் இன் லைஃப் என்ன தெரியுமா நம்ம லைஃப்பில் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்கு டு லூஸ் நம்ம எழுந்து போகிறதுக்கு ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் என்ன தெரியுமா நம்ம பணமோ இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை வீடோ இல்லை காரோ கிடையாது த மோஸ்ட்டு டேஞ்சரஸ் திங் டு லூஸ் இன் லைஃப்னா என்னென்னாக்கா யுவர் ஃபெய்த்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா அதுக்கு ஈடானது எதுவுமே கிடையாது உங்கள் கிட்டே எதுவுமே இல்லைன்றது எதுவுமே மிஞ்சில்ன்றதாக அர்த்தம் கார் கூட வாங்கிடலாம் பணம் போஷனாலும் சம்பாதிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க போனாக்கூட திரும்பி ரே ரீக்கன்சில் ஆகிடலாம் இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸுங்க கெச்சிடலாம் ஆனால் விசுவாசம் போயிடுச்சுன்னா யூ லாஸ்ட் எவ்ரி திங் நீங்கள் எல்லாத்தையும் தான் எழுங்கோ எழுந்துடுவீங்க ஏன்னா விஸ்வாசன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம்பிள் நீங்கள் யூதாஸ்தியை எடுத்துக்கலாம் பேதுருவே எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே வந்து ஆண்டவரை டெனாய் பண்ணுங்க தான் ரெண்டு பேருமே ஆனால் ரெண்டு பேருமே என்ன ஆகல தூக்கு போட்டுன்னு சாகலை ஒருத்தர் தூக்கு போட்டுன்னு சேர்த்துட்டாரு ஒருத்தர் ரீக்கவர் ஆனார் காரணம் என்ன ஒருத்தருக்கு விஸ்வாசம் வந்தது ஒருத்தருக்கு விஸ்வாசம் போயிடுச்சு ஸோ வி ஆல் டிசர்வ் ஃபார் கிவ்னஸ் நம்மளா என்ன தகுதி இருக்கிறோம் பாத்திரம் எல்லாம் இருக்கிறோம் பாவ மன்னிப்புக்கு பாவத்தரோலாம் இருக்கிறோம் யூதாஸ் கதை எல்லாம் கூட இல்லைங்களா கதை ஒரு பக்கம் விட்டால் கூட பட் நம்மளுக்கு வந்து வி டிசர்வ் ஃபர் கீவ்னஸ் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செழியில் மறைத்ததுனால நம்ம என்ன இருக்கிறோமோ பாத்திரம்னா இருக்கிறோம் ஸோ எந்த நேரத்துலேயோ எந்த சுட்சுவேஷன்லையோ நம்ம என்ன எழுதக்கூடாதுன்னா விசுவாசத்தை எழுந்துடக்கூடாது வேறு எது எழுந்தாலும் சம்பாதிச்சலாம் விஸ்வாசத்தை எழுந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த டவுட்டிங் ஹார்ட் வந்துச்சுன்னா அது அல் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது ஏன்னா அதுதான் அந்த அந்த ரெண்டு நான் வச்சுருந்தேன் ஹார்ட்டு ஒரு காங்க்ரேட்டு ஃபார்ம் அது ஹார்ட்ன்றது ஒரு கான்கிரேட் ஃபார்ம் இன்டலெக்சுவல் வந்து மாறும் அறிவு மாறிடும் ஆனால் ஹார்ட்டில் வர இமோஷனலில் வர அந்த பிலீஃபுக்கு தெரியுமா அது வந்து கான்க்ரீட் ஃபார்ம்னாக்கா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது அது சப்கான்ஷியஸ் போயிடும் அது வந்து அங்கே போயிடுச்சுன்னா அது அவ்வளோ ஈஸியாக அழியாதது எப்போவுமே அது ஸ்பார்க் ஆகினா இருக்கும் மைண்ட்லேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த இது ஸோ அதனால் டவுட்டு அந்த இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் ஆகையில அன்பான சகோதர சகோதரி சகோதரிகளே நம்ம பிலீஃபில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னோம் நான் சொன்னோம் ஆபிரங்கம்மை கம்பேர் பண்ணி வி ஆர் பீயிங் ஃபுல்லி பர்சீவ்டட் அந்த வேர்ட் சொல்லியிருந்தோம் ஃபுல்லி பர்சீவ்டட் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா தேவன் வாக்கு தத்துவம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினது தான் இந்த ஃபுல்லி பர்சீவ்டட் ஆபிரங்கம் என்ன பண்ணாரா தேவன் வாக்குத்தம் பண்ணதை கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாருன்றது அவர் நம்புனார் ஸோ அந்த மாதிரி தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறத நம்ம நிச்சயமாக பெறுவோன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க அதுதான் இப்போ தேவன் வாக்குத்தம் பண்ணியிருந்த எடுக்கலான்னாக்கா த்ரூட் பைபிளில் நம்ம எடுக்கலாம் சிலது டைரக்டாக இருக்குது சிலது இன்டைரக்டாக இருக்குது சில என்ன கம்பாரிசனில் இருக்குது டைப்ஸில் இருக்குது பட்டு சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நமக்கு நமக்கு ரிசல்ட் நமக்கு நம்மளுடைய பிலீஃப்க்கான ரிசல்ட் ஸோ ஆத்தியாகவும் பதினஞ்சு ஆறில் நமக்கு ஆப்ரகாம் பற்றி பேசும்போது ஆப்ரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் இல்லையா அப்படிதான் அவர் தமிழ் இல்லை இல்லையா அதனால் அவனுக்கு அது நீதியாக தேவன் எண்ணினார் ஆத்தியாக பதினஞ்சு ஆறு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஜெனிசஸ் ஃபிஃப்டின் சிக்ஸில் அவன் கர்த்தரை விஸ்வாசித்தான் அது அவனுக்கு கர்த்தர் நீதியாக எண்ணினார் பாருங்கள் அவர் விஸ்வாசித்தார் விஸ்வாசிக்கும் போது ஆக்ஷன் நெக்ஸ்ட் அப்படியே கேரி கேரி ஃபார்வர்ட் ஆகிடும் அந்த விஸ்வாசம் அப்படியே கடந்து வந்து இல்லைங்களா அவர் அப்படியே வளர்ந்து தென் இ சாக்ரிஃபைஸ் இஸ் ஓன்சன் இல்லைங்களா மகனுக்கு கொடுத்தார் அப்போ தான் ஈ வாஸ் ஃபுல்லி பர்சுட் அவர் முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டார் கடவுளை ஏன்னா கர்த்தர் வாக்குதத்தை பண்ணினது அது நிச்சயமாக செய்வார் இங்கே தான் ஆரம்பித்தது பதினைஞ்சாவது அதிகாரத்தில் ஒரு விஷயனே கொடுத்தார் கடவுளருக்கு அவருக்கு என்னென்ன நடக்கும் ஃபியூச்சர்ன்றதை கிளியராக சொன்ன ஒரு விஷயம் அவர் அங்கே போய்ட்டு என்ன ஆவார் அடிமையாக அவங்க சின்னவங்க அடிமைக்கு போவாங்க இவ்வளோ வருஷம் அடிமையிலாம் இருப்பாங்க கரெக்டார் வந்து அவங்களை விடுவிப்பார்ன்ற விஷயத்த அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தில் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் ட்வெண்ட்டியில் இந்த ஜோசஃபர் பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாரு அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் மனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் ஸோ ஜோசஃப் என்ன சொல்றானா யூதாவின் மக்களே எருசலேமின் மக்களே உங்களுக்கு தேவையான கர்த்தரை என்ன பண்ணுங்க நம்புங்கள் பிலீவ் யுவர் காட் யூ ஷேல் பி எஸ்டாப் நீங்கள் என்ன ஆவீங்களோ இல்லை அதுக்கு முன்னாடி வார்த்தை கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவிகள் நிலைப்படுவிகள் ஸோ என்னங்கோ என்னங்க யூ வில் எஸ்டாப்ளிஷ் இன் வாட் அவர் சுச்சுவேஷன் இங்கேனா ஒரு வேலை ஒர்க்லையோ இல்லை ஹவுஸ்லையோ இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்டு எஸ்டாப்ளிஷ்னாக்கா நிலை நிலையாக இருக்கிறாங்கோ நிலை என்னங்கோ அவங்கள அசைக்க முடியாத அளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்கன்றது அந்த வார்த்தை இல்லையா அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்கோ ஸோ அந்த அந்த ஒரு நிலைமனா ஒரு எஸ்டாப்ளிஷ்டாகிடறாங்க

சிங்க குட்டிகள் கூட என்ன இடங்கோ தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியாக இருக்காங்க கருத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அதுதான் ஃபெய்த் அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு யாரை நம்புங்க தீர்க்கதம் ஏன்னா எல்லா விஷயத்துலேயோ தேவனுக்குரிய காரியத்தில் நீங்கள் என்ன ஆடுவீங்க நிலை தான் முக்கியமாக சொல்லியிருக்காரு யூவில் யூ வில் பி ப்ராஸ்பர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் எவ்ரி திங் யூ டூ எல்லா விஷயத்துலயும் நீங்கள் ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்றது வார்த்தை சொல்றேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானோ நானும் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று இருந்தால் கெட்டு போயிருப்பேன் பாத்தீங்களா சொல்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா நான் ஜீவனுள்ள உள்ள தேசத்தில் கர்த்தரை

என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு விசுவாசித்ததுனால இதுக்கு நான் நல்லா இருக்கிறேன் அன்றைக்கி நான் விஸ்வாசியாக இருந்தது தான் நான் இன்றைக்கி கெட்டு போயிருக்கேன் அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் பாருங்கள் அப்போ கர்த்தர்களை நம்ம விசுவாசிக்கும் போது இப்போ சொல்கிறார் ஐ ஹேட் ஃபெயிண்டட் அன்லஸ் ஐ ஹேட் பிலீவ் டு சி த குட்னஸ் ஆஃப் த லார்ட் இன் த லேண்ட் ஆஃப் தி லிவிங் குட்னஸ் தேவனுடைய நன்மை அதுதான் தாவதுக்குள்ள சொல்லுவார் ஆல் தி டேஸ் ஆஃப் மை லைஃப் குட்னெஸ் அண்ட் மெர்சி ஷெல் ஃபாலோனர் என் ஜீவன் உள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஏன்னா சங்கீதம் அது இருபத்தி மூன்றாவது சங்கீதம் இல்லைங்களா என் ஜீவன் உள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஸோ இந்த இந்த சங்கீதத்திலலாம் அப்பப்போ வாசிக்குவாங்கோ யாருக்கு தெரியுங்களா யாருக்கு இந்த நம்பிக்கை இல்லையோ கர்த்தர் கர்த்தர் தேவை கர்த்தர் என் ஆறுதல் செய்வார்ன்னும் போது இந்த சங்கீதம் இருபத்தி மூணு இந்த இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை படிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் படித்து பாருங்கள் அவ்வளோ ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு என்ன சொல்கிறது தேவன் மேலே நமக்கு ஏற்படும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த அந்த விஷயங்கள் ஸோ அகையால் அன்பான சதரசர்கள நம்ம விஸ்வாசித்தா வி கேன் டேக் ஹோல்டு ஆஃப் எவ்ரி ப்ராமிஸ் அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம விஸ்வாசித்தா அதெல்லாம் எனக்கு குறையாது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளணும் இது என்னுடையது இது அதுதான் அந்த டீட்டுக்குள்ளோ அந்த அந்த சென்ஸில் தான் போட்டிருக்கு இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி இது எனக்கு சேர்ந்தது என்ற அந்த நம்பிக்கை நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் பாருங்கள் ஒரு எபிசியரில் பைபிள் என்ன சொல்கிறதுனா எவ்ரி ப்ராமிஸ் தட் பிலாங்ஸ் டு யூமன் எல்லா வாக்குறுத்தமும் தேவன் நமக்கு நம்மளுடையது என்ன எபிசியர் ஒன்று மூணு வி ஹப் பீன் பிளெஸ்ட் வித் ஆல் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இன் எவன்லி பிளேசஸ் வித் கிரைஸ்ட் ஜீசஸ் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் பாத்தீங்களா அது உன்னதத்தில் சகல ஆவிக்குரியங்களான ஆசீர்வாதமும் நம்மளை ஆசீர்வதித்து எப்படி வருதுங்க அது

அது மட்டும் இல்லை ஈவன் இந்த இடத்துல வாழ்கிற ஒவ்வொரு நாட்களோ ப்ராவிடென்ஸ் நம்ம கொண்ட கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற அனுதின தேவைகள் சமாதானம் சந்தோஷம் பொறுமை அன்பு தயவு நற்குணம் எல்லாமே இட்ஸ் எ ப்ளெஸ்ஸிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸோ அதுதான் ரெண்டு குறியன் ஒன் இயர் வந்து கூட சொல்கிறேன் செகண்ட் குறந்தேன் ஒன் டுவெண்ட்டியில் ஃபர் ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் இன் இம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே பாதிங்களா எால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு சொன்னிருங்க யோன் ஏழு முப்பத்தி ஒரு வார்த்தை சொன்னிருங்க எப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸ் அப்படின்னா ஜான் செவன் தேர்ட்டி எயிட்டில் ஈ தட் செட் அவுட் ஆஃப் இஸ் பெல்லி ஷெல் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் பாதிங்களா என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடுதான் ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் பாருங்க எவ்வளோ அது ப்ளோர் அது செல் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இல்லைங்களா ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக இது எந்த கான்டெக்ஸ்டில் இது சொல்கிறேன்னா அங்கே கூடார பண்டிகை நடக்குது வெளிச்சத் பண்டிகை அப்போது இஸ்ரேலில் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் செஞ்ச அற்புதங்கள் வனாந்திரத்தில் கடவுள் செஞ்ச அந்த அற்புதத்தை வந்து நினைவு கூறுவாங்க அந்த ஃபீஸ்ட் இஸ்ரேலில் அந்த ஃபீஸ்ட் நடக்கும்போது அப்போ அது அது செலப்ரேஷன் பண்ணும்போது அந்த ப்ரீஸ்டுங்களெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீரை எடுத்துக்கின்னு அந்த ஆல்டர் மூலிமா ஆலயத்தில் அந்த ஆல்டரை சுற்றி வருவாங்க அது என்ன அப்படின்னாக்கா தேவன் நமக்கு செஞ்ச அற்புதத்தை நினைவு கூறுறது நீங்கள் யாத்திராங்க பதினேழாவது அதிகாரத்தில் ஒரு கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு இல்லையா தண்ணி அந்த கண்மலையை அச்சோடனே அது ஊற்று புறப்பட்டு வந்துச்சு அந்த ஊற்று அதுதான் அது ஜீசஸ்க்கு கம்பேர் பண்ணுற ஜீவ ஊற்று அப்போ ஜீசஸை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கிற இல்லை விஸ்வாசத்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் என்னவங்க இந்த காட்ஸ் ட்ரூத்து ஒரு ஸ்ட்ரீம் போல் ஒரு ஸ்ப்ரிங்கு அது ஊற்று வரும்போது அந்த ஸ்ட்ரீம் புரூக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஊற்று வரும்போது அது எப்படிங்க குறையாத வந்துன்னே இருக்குமோ அந்த மாதிரி ஜீவ வார்த்தைகள் சத்தியங்கள் தேவனுடைய கிருபை எல்லாமே புறப்பட்டு இதுக்கு ஒரு இமேஜ் ஏறி கூட கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பியோர் லைஃப் கிவிங் வாட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்கள் ரெவல்யூஷன் சாப்டர் டுவெண்ட்டி டூ அஸ் ஒன் அண்ட் டூ பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி யானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விரட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் பாத்தீங்களா ஸோ அந்த விருட்சத்தின் கனி என்னங்க அந்த விருட்சம் அந்த நதி புறப்பட்டு போவோம் என்னது போதுங்கோ தேவனத்தில் இருந்தோ ஆட்டுக்குட்டை புறப்பட்டு போகும்போது ரெண்டு பக்கமும் என்ன இருக்குங்க ட்ரீஸ் இருக்குங்க பன்னிரெண்டு வகையான கனிகள் உள்ள நிறைந்த மரங்கள் இருக்கும் அது கனி புசிப்புக்கும் அந்த இலைகள் ஆரோக்கியத்துக்கும் இருக்கும் ஸோ இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ் லைஃப் கிவிங்கு பிளெஸ்ஸிங்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஊற்று தேவன் வச்சுருக்கிறார் விஸ்வாசிக்கணும் விஸ்வாசிக்கும் போது நமக்கிட்டேருந்து அந்த ஊற்றுன்னா உங்கள் வரும் அப்படின்னா இன்டெலெக்சுவல் இருக்கணும் ஸ்ட்ராங் பிலீஃப் இது ரெண்டுமே கலந்து வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோயிங்கில் நமக்குள்ளேருந்து வருவது அண்ட் தென் நீங்கள் ரோமன் பதினைஞ்சாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷத்தில் வாசிக்கும் போது ரோமன்ஸ் சாப்டர் ஃபிஃப்டின் வர்ஸ் தேர்ட்டீனில் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக விசுவாசத்தினாலுங்களா எல்லாவித சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் உங்களை நிரப்புறாங்க ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ப்ராமிஸ் பண்ணால் அது காட் ஆஃப் ஹோப் ஃபில் யூ வித் ஆல் ஜாய் அண்ட் பீஸ் இன் பிலீவிங் ஸோ நீங்கள் நம்பும் போது உங்களுக்கு அந்த அந்த சந்தோஷமோ அந்த சமாதானத்துலேயோ உங்களுக்கு நெருப்பு வரோம் தட் யூ மே பி அபவுண்ட் இன் ஹோப் அந்த நம்பிக்கையில் ஃபுல்லாக நெறிஞ்சிருக்கணுமா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவையில்ல ஆங்ஸிட்டி இல்லையா கவலையோ துக்கமோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா காட் இஸ் இ ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் நம்ம சந்தோஷத்தை போர் சந்தோஷம் எங்கேருந்து வரணுமா சோர்ஸ் தேவன் ஏன் தேவன்கிட்ட தேர் இஸ் நோ டார்க்னஸ் அட் ஆல் தேவன்கிட்ட என்ன கிடையாது இருள் கிடையாது த ட்ரூ அண்ட் லாஸ்டிங் ஆப்பினஸ் சொல்லுவாங்க நிரந்தரமான சந்தோஷமோ அந்த நிரந்தரமான சமாதானமோ நமக்குள்ள தேவன் உண்டு இவன் வந்து என்ன மாதிரியான கவுல துக்கம் கஷ்டம் வந்தாலோ இந்த சந்தோஷ சமாதானம் நம்ம விட்டு போகாது நீங்கள் வந்து சந்தோஷத்தை பார்த்துப்பீங்க எல்லாருக்குமே சந்தோஷன்றது ஒரு வாழ்க்கையில நிறைய வந்திருக்கும் இல்லைங்களா நிறைய சந்தோஷம் பார்த்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் ஒரு ட்ரீம் பார்ட்னர் அவங்க கூட நம்ம இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா ஒரு என்கேஜ்மெண்ட் எதோ ஒன்று தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு காலேஜ் முடிக்கும்போது ஒரு கிராஜுவேட்டு ஆகும்போது அது ஸ்டூடெண்ட்களுக்கோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும் பெற்றோர்களுக்கோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லைங்களா இல்லை ஒரு அதான் அப்படி சொல்லுவோம் ஒரு மேரீட் லைஃப் வரும்போது ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லை ஒரு குழந்த பிறக்கும் போது ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லை ஒரு வீடு கட்டும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஒரு காரோ இல்லைங்களா ஏதோ வாங்கினா சந்தோஷம் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் போராடி ஜெயிச்சிங்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயே எதுலையோ இல்லை ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கிட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும் இல்லை எல்லாத்துக்கு மேலே ஒரு பெரிய லாட்ரி ஆச்சுச்சின்னா ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும் இப்படி லிஸ்ட்டே போடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் சில நேரத்தில் இல்லைங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா நிறைய சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த சந்தோஷம்லாம் நீங்கள் எவ்வளோ அற்புதமாக இருந்திருந்தாலும் நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சுருந்தாலும் இது வந்து என்ன கிடையாது ரியல் லாஸ்டிங் ஹாப்பினஸ் கிடையாது இது உண்மையான சந்தோஷம் கிடையாது இதுக்கு என்ன சொல்லுவாங்க இட்ஸ் எ டிரான்சிட்டரின்னு சொல்லுவாங்க டிரான்சிட்டரின்னா தோன்றும் மறைஞ்சிடும் அல்லது கொஞ்ச காலம் இருக்கும் அப்புறம் என்ன ஆயிடுவோங்க போய்டும் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் நெட்டெல்லாம் சொல்லணும்னா எது ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு வீடு கட்டும் போதுனாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு கார் வாங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்புறம் எது நடந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பட் ட்ரூ சந்தோஷம் லாஸ்டிங் சந்தோஷம் இருக்காது நிரந்தரமான சந்தோஷம் இருக்காது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது ஒரு சீக்ரெட் இருக்குது அது என்ன தெரியுமா அது சாலமன் கண்டபூச்சி இருந்தார் ஏன்னா சாலமன் ஞானி இல்லைங்களா எப்படிப்பட்ட நேனி எல்லாமே பா ஐஸ்வர்யத்துலேருந்து எல்லாமே இருந்துச்சு அவர்கிட்ட அவன் சொன்னார் ரூஸ் அவர் ட்ரெஸ்டத் இன் த லார்ட் ஹாப்பி இசி கர்த்தர்மல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கி ஒன் அவன் சந்தோஷமாக இருப்பான் அதுதாங்க உண்மையான ட்ரூ ஹாப்பினஸ்க்கான ஒரு சீக்ரெட் ஏன்னா நம்ம மேல் நம்பிக்கையாக இருந்தால் ஈ வில் லீட் அவரையும் நம்பி சாஞ்சு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதனால் நம்மளை அவர் என்ன பண்ணுவார் வழி நடத்துவார் நமக்கு கைட் பண்ண வழி காட்டுவார் இல்லையா நம்மளை ஆல் கவர்ன் பண்ணுவார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னா கவர்ன் பண்ணுவார் அண்ட் யூ வில் டைரெக்டாக அவர் ஆல் ஓவர் ஃபேஸ் நம்ம வழியெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் நம்மளை வழி நடத்திட்டு வருவார் அவர் அண்ட் தென் யூ வில் ஹேவ் நாங்கள் என்ன கிடைக்கும்ங்கோ ஒரு அமைதல் கிடைக்கும் ஒரு நிதானம் கிடைக்கும் ஒரு கம்பீரம் கிடைக்கும் இல்லையா பை பண்ணோன்னுட்டு அவசியம் இல்லை அந்த சமாதானம் அந்த ஒரு அமைதி அந்த கம்பீரம் எல்லாமே அதுக்குள்ளே வரங்கும் எப்போ நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது ஸோ அதுதான் உண்மையான சந்தோஷத்துக்கான மெயின் கீங்கும் இதனால நியாபகம் வச்சுக்கோங்க உண்மையான சந்தோஷத்துக்கான கீ அது தான் ஸோ அதனால் கர்த்தரை நம்புவோம் மனுஷர்கள் இன்றைக்கி இருக்குவோம் நாளைக்கு இல்லாமல் போயிடுவோம் இன்க்ளூடிங் மீ என்ன சேர்த்து சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கவே நான் இல்லாத போயிடுவேன் மனுஷரு மனுஷர்கள் கைவிடலாம் ஆனால் கடவுளை என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் ஸோ அதனால் எப்போவுமே கடவுளை நம்பி சாய்ந்து இருக்கணும் அதுதான் நமக்கு உடவன் கொடுக்குற ஒரு வாக்குதவத்தம் ஒரு ஆசீர்வாதம் ஸோ அதனால் இந்த இதை பற்றி நான் முடிச்சுக்கிறோங்க என்னது விஸ்வாசத்தை பற்றி ஸோ அதனால் விஸ்வாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் விஸ்வாசம் கொஞ்சம் கெட்டதை போயிச்சுனாக்கா அதை ரீக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது எல்லா விஷயத்துலேயும் அப்ளை ஆகிடும் அது வந்து ஒரு இது மாதிரி அது கண்டிஜியஸ் மாதிரி அது அப்படியே பரவ எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அது பரவ ஆரம்பிச்சு அதை நம்ம கத்தருக்குள்ளே இருக்கிற அந்த இதுலேயே டெவலப்மெண்ட்லேயே அது மெயின் ஃபஸ்ட் திங் அது தான் தான் அது ரொம்ப கேரக்டர் நம்ம இது பண்ணிக்கணும் ஸோ அதனால் எதாவது கேள்வி கொஸ்டின் எதாவது இருந்தால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ தேவன் இந்த வார்த்தைகளை ஆசிரியை பிறகு நான் காட் பிளெஸ் யூஆல் ஆமின் தேங்க் யூ